நமக்கு லிஸ்ட் நம்ம நினைக்கி மிளி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் கிராப் எடிஷன் மித் பஸ்டர் பார்ட் 23 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வச்சுல வந்துட்டு நிறைய மித் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டோம், நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காம ஸ்கோர் பண்ணி பார்த்துருங்க, எல்லாமே வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுதான் நம்மளோட கடைசி மித் வீடியோ கூட இருக்கலாம், ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய மித்து வந்து கிடைக்க மாட்டேங்குது, ஸோ அதனால் இது கூட கடைசி வீடியோவாக இருக்கலாம். நான் இன்றைக்கே வந்துட்டு மித் வீடியோ போடக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா தெரியல. அதனால் வந்து ஓகே நம்ம வந்து நம்மளோட ஃபேமிலி எல்லாரும் மித்து சொல்லியிருப்பாங்களா கடைசியாக ஒரு மித் வீடியோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். ஃபங்க்ஷன்லேயே உட்காந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுன்னா வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்கணும் ஓகேங்களா, அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் ஓகேங்களா. என்ன பண்ணுறது அங்கே ஃபங்க்ஷன்லேயே உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து என்ன பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னென்ன எல்லா கமெண்ட் எடுத்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே வந்து இதெல்லாம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ஃபங்க்ஷனில் எங்களோட ஃபேமிலி எல்லாம் உட்காந்துருக்காங்க, அங்கே உட்காந்து நான் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன். சரி வளவளம் பேசாமல் ஃபஸ்ட்டு மித்துக்குள்ளே நம்ம வந்து போயிடலாம் ஓகேங்களா. ஓகே ஃபஸ்ட் மித்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லலாம் டின்னர் போன் மித்து நம்ம முன்னாடியே பண்ணியிருப்போம், ஆனால் வந்துட்டு நம்ம வந்து மாப்ஸ் மேலேயும் அனிமல்ஸ் மேலேயும் மட்டும்தான் நம்ம வந்து பண்ணியிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆர்மர் ஸ்டாண்ட்லேயும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன் ஓகேங்களா. சரி கைஸ் நம்ம வந்து ஆர்மர் ஸ்டாண்டில் நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் என்னது இது இங்கே பார்த்தீங்களா இல்லையா? ஆமாம் கைஸ் அப்படியே வந்து பின்னாடி திரும்பி இல்லை எப்பரா இது பார்த்தீங்களா இல்லையா? சரி கைஸ் இப்போ வந்து ஃப்ராக்லாம் வந்துருக்குல்ல ஃப்ராக் மேலே, அப்புறம் வந்துட்டு இன்னும் நிறைய இருக்கும் ஓகேங்களா. நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் நடக்கிறது ஒன்றா இருக்கும். அது போல் வேறு ஏதாவது மாவு இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் அது மேலே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இருங்க ஓகேங்களா. ஓகே கைஸ் இங்கே வந்து ஃப்ராக் நிற்குது, அந்த ஃப்ராகில் வந்துட்டு அப்படி டே சொல்லி வாய முறத்துக்குள்ள தலையில ஐடியாடா அடாடாடாடாடா இங்க பாருங்க கைஸ் தலையில எம்பிட்டு இருக்காங்க செம்மையா இருக்காங்கல்ல பாக்குறது, இங்க பாருங்க தலையில நடந்துகிட்டு இருக்காங்க எப்படா இது எங்க ஃப்ராக் தலையில அடிக்குதுங்க அடாடாடாடாடாடா எங்க வேற கைஸ் நம்பவே முடியல கைஸ் ஃப்ராக் ஃப்ராகில் ஃபஸ்ட் டைம் நம்ம தான் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வேறு லெவலில் இந்த மண்டையை மேலேயும் நம்ம வந்து வச்சு விட்டுருலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காட் நிற்குது அது மேலேயும் நம்ம வந்து வச்சு விட்டுலாம் ஓகேங்களா. அண்டாடே தம்பி நில்றா அங்கே பார்த்தீங்கன்னா இந்தமாரி நீ தலையில தான்டா நடக்கணும் தலையில தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்கே பார்த்தாலும் உருட்டு உலகத்தில் தலையில உருண்டுகிட்டே போகிறேன் ஓகேங்க. அலாய் இருக்கான்னு அலாயில் வச்சு பார்ப்போம் இருங்க அலாய் வந்து மாகுறாடா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இல்லையாண்டா எங்கே ஃபன்னாக இருக்குதுங்க இருங்க நம்ம வந்து வச்சு பார்க்கலாம். நம்ம வந்து இது வந்து ஓல்டு மித்துங்கிறதுனால நம்ம நிறைய தடவை ட்ரை பண்ணி போட்டாங்க பாருங்க அலாய் கூட தலைகீழாக நிற்கிறாங்க டே யாரா நீங்க கைஸ் இங்கே பார்த்தீங்களா இல்லையா அலாய் கூட தலைகீழாக நிற்கிறான் எங்கே பங்கம் பண்ணுறான் இங்கே வேற லெவலில் இருக்கு. ஸோ இந்த மித்து வந்து சக்ஸஸ் தான், அடுத்த மித்துக்கு நம்ம வந்து போகலாம் ஓகேங்களா. ஓகே கைஸ் அடுத்த மித்துன்னு பார்த்தீங்கன்னு சொல்லலாம் அடுத்த மித்து இல்லை அந்த இது என்னன்னா மித்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்பை வந்து நம்ம வந்து அதுக்கு முன்னாடி அடுத்த மித்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜிப்பை வந்து நம்ம வந்து அலாய்க்கு வந்து வச்சு பார்க்கலாம். அடுத்த மித்துக்கு தான் போகலான்னு இருந்தேன் சரி ஜிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞாபகம் வந்துச்சு அதனால் இந்த பையனுக்கு வந்து பண்ணி பார்க்கலாம் இருங்க ஓகே. ஏங்க ஜிப்பெலாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது அவனுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஆனால் டின்னர் போன் மட்டும் எல்லாருக்குமே வந்து ஒர்க் ஆகுதுங்க எல்லா மாப்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒர்க் ஆகுது நமக்கு ஒர்க் ஆகும் ஆனால் வந்துட்டு என்ன ஆகும்னா ஐடி போயிடும் அதனால் வந்துட்டு அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க ஓகேங்களா. நான் போனாட்டி அப்படி பண்ணி தான் என்னோடய ஐடியா வந்து ஓல்டு ஐடியா விட்டுட்டு இப்போ புது ஐடியா வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கேன் அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து போச்சு ஓகே கைஸ். நம்ம வந்து கடை செகண்ட் மித்துக்கு வந்து போகலாம். செகண்ட் மித்து என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேம்ப் ஃபயர் இருக்குல்ல அதுக்கு மேலே வந்து பெட்ராக் வச்சா என்னமோ வந்து மேஜிக் நடக்குமா அது என்ன மேஜிக்ங்கிறத பார்க்கலாம். எங்க கொஞ்சம் வந்து சேடாக தான் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கடைசி மித்தாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் வந்து பயமாக இருக்குது மித்து வீடியோவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து உங்களோட இதெல்லாம் நான் என்னால் பண்ண முடியாதுல அது ஒரு கவலையாக இருக்குது கைஸ் பரவாயில்ல விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அந்தளவுக்கு எனக்கு மேஜிக்காக தெரியல பெட்ராக் எது வச்சாலுமே வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்னா மேலே வந்து போகும் ஆனால் காபிள் ஸ்டோன் அதெல்லாம் வச்சா போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நம்ம வந்து ரெண்டு பிளாக் ஹைட்டில் வச்சோம்னா அந்த புகை எல்லாமே இங்கேயே வந்து நின்றுது. ஸோ இந்த மித்து என்னன்னு தெரியல அடுத்த மித்துக்கு நம்ம வந்து போகலாம் ஓகே. அடுத்த மித்து என்ன பார்த்துச்சுலாம் அனி பிளாக் நம்ம வந்துட்டு கீழே வச்சுட்டு அதுக்குள்ளே மாப்ஸ் அதுக்கப்புறம் நம்மளே விழுந்தாலுமே நம்மளால் மேலே ஏற முடியாதான். இது ஒன் ஆஃப் த வேறு லெவலில் இருக்குங்க உண்மையே வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டை வந்து இப்போ வந்து ப்ராங்க் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன் இது போல் இன்னமேல இது போல் தான் வீடியோஸ்லாம் வரப்போது ப்ராங்க் கிளிச்சு இது போல் வந்து நிறைய வீடியோஸ்லாம் நான் வந்து பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் நீங்கள் வந்து வரும் பாட்டில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா இந்த சுற்றி நீங்கள் வந்து வச்சுருக்கேன் ஓகேங்களா. சுற்றி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இது போல் அனி பிளாக் வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டை எப்படியாவது கொண்டு வந்து இதில் உழுவுற மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதாங்க. இது என்ன ஆகுனா அவங்களால வெளியே வர முடியாது என்னதான் பண்ணாலும் வெளியே வர முடியாது ஜம்ப் பண்ணவும் முடியாது. நீங்கள் சுற்றியும் இல்லை அனி பிளாக் அனி பிளாக் வந்து வச்சுருங்க வச்சுட்டு சொல்லி அவங்களால ஒன்றுமே வந்து பண்ண முடியாது செமையாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்டை வச்சு செமையாக ப்ராங்க் பண்ணலாம் ஓகே கைஸ். இந்த மித்து வந்து சக்ஸஸ் தான். அடுத்த மித்துக்கு நம்ம வந்து போகலாம் ஓகே. அடுத்த மித்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அயன் குளம் இருக்கா பார்த்தீங்களா அந்த அயன் குளம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அதாவது பப்பி அந்த அவன் டெத் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் கொடுப்பானா பப்பி ஃப்ளவராக அது என்னமோ ஒரு ஃப்ளவர் போங்களா அந்த ஃப்ளவரை வந்து நம்ம அவன் கிட்ட தூக்கி போட்டானா அவன் வந்து எக்யூப் பண்ணி வச்சுப்பான் அதாவது எடுத்து வச்சுப்பானா ஓகேங்களா. சரி பார்க்கலாம் இருக்கேன். அதுக்கு முன்னாடி எட்டு வைக்கிறது முடியாது இந்த லைட்டு வச்சு
எங்க என்னங்க மாறிட்டான், இது சொல்லி வாயமுறத்துக்குள்ள மாறிட்டாங்க. லைட்டு வச்சதுல கூட வாடாடி மாறுவ, எங்க லேண்டனுங்க இது, லேண்டன்னு போட்டுரு, ஜாக் லேண்டனா என்னமோ ஒன்று, இதில் கூட மாறுறாங்க அயன் குளம். ஒருவேளை மண்டையில் லைட் எரியும்னு நினச்சேன், அதெல்லாம் ஒன்றுமே எரியல, பையன் வந்து அப்படி தான் இருக்கான். சரி கை சரிங்க, இப்போ வந்து அவர் சொன்ன மித்தை நம்ம வந்து பண்ணலாம். ஓகே இந்தாடா பப்பி ஃப்ளவர் வச்சுக்கூட தம்பி, இந்தா வச்சுக்கோ 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 அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுடலாம் இருங்க, எடுக்கிறானா சொல்லிட்டு கோய்ஸ் எடுக்க மாட்டேறான். ஆனால் நம்ம பண்ண வந்தது ஒரு மித்து, ஆனால் நம்ம கண்டுபிடிச்சது ஒரு மித்து. இது போல் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் ஆகியிருக்கு, அந்த வீடியோலாம் பார்க்கலாம், மறக்காமல் அதையும் வந்து பார்த்துருக்கேன், செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஓகே கைஸ் இந்த மித்து பார்த்திங்க அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பார்க்குற உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், பஸ்ட்டு தான். அடுத்த மித்துக்கு நம்ம வந்து போகலாம். அடுத்த மித்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னு அந்த சென்சார் இருக்கும் பார்த்திங்களா, எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வார்டன் சிட்டி, அதாவது ஆன்சன் சிட்டியாக அதில் இருக்கும்ல, அதுக்கு பக்கத்தில் வந்து ட்ராப் டோர் வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களா, என்னமோ மூவ் ஆகுமா எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே. எங்க இது என்னது இது, டேய் எப்பட்றா இது, எங்க என்னங்க இது, டேய் எப்பட்றா கைஸ், இங்கே பாருங்க கைஸ், டே ஃபன் பண்ணுறாங்க கைஸ், வேறு லெவலு, எங்க பாருங்க நம்ம அப்படியே, எங்க என்னங்க சொல்கிறது இது, இங்கே பாருங்க கைஸ், எங்க ரெண்டுமே வந்து க்ளோஸ் ஆகி க்ளோஸ் ஆகி ஆன் ஆகுது கைஸ், இது போல் நாலு நம்ம வந்து வைப்போமா, இங்கே பாருங்க கைஸ் எல்லாமே வந்து இதாகுது, வேறு லெவலில் இருக்குல்ல, இங்கே பாருங்க கைஸ் நாலுமே வந்துட்டு என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். இப்போ வந்து கீழே இறங்கினோன்னா அப்படியே வந்து என்ன ஆகுனா அப்படியே வந்து இது மாதிரி ஆகி அப்படியே வந்து இதாகிடுது. இங்கே சைடு வந்து நமக்கு வந்து அயன் கோலம் எல்லாம் இருக்குது, அதனாலதான் இது போல ஆகுது, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம், நம்ம மட்டும் இருந்தோம்னா அப்படியே வந்து க்ளோஸ் ஆகி க்ளோஸ் ஆகி மூடிக்கிட்டே இருக்கும், செமையாக இருக்கும் பார்க்கறதே வந்துட்டு கைஸ், பயங்கரமாக இருக்கு கைஸ். உண்மையே வந்து இந்த மித்து வந்து நல்லா இருக்கு பார்க்கறது, வந்து உண்மையாகவே நல்லா இருக்குங்க, வேற லெவலில் இருக்கு. இதை வச்சு இன்னும் நிறைய வந்து இன்னும் நிறைய ட்ரிக்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த மித்து வந்து பஸ்ட் எடுங்கிறேன் சக்ஸஸ். இதுக்கப்புறம் இதில் வேற ஏதாவது மித்து வந்துச்சுன்னா நம்ம வந்து பண்ணலாம், அதான கடைசி வீடியோன்னு வேற சொல்லிட்டேன்னா இருக்கலாம்னு சொன்னேன், ஆனால் இதுதான் கடைசி வீடியோவான்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம் இருங்க. ஓகேங்களா சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லலாம், அணியில் நம்ம போன வாட்டியே நம்ம வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருப்போம், என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போல் வாட்டரை ஊற்றினா தான் மேலே ஏற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் கைஸ், ஆனால் வந்து என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். அதனால் இந்த வாட்டி நம்ம வந்து இந்த வாட்டரை ஊற்றி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, போன மித் வீடியோவில் நம்ம இதை வந்து பண்ணியிருப்போம், ஆனால் நம்மளால் மேலே போக முடியாது, இது வந்து ஜாவாக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா பெட் ராக்கு உண்டு, நான் வந்து தப்பாக பண்ணல, கரெக்டாக தான் பண்ணியிருந்தேன், ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் நான் வந்து விட்டுட்டேன், அதாவது இந்த இதில் வந்து வாட்டர் ஊற்றணும், வாட்டர் ஊற்றாமல் நான் விட்டதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பறக்க முடியல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு நம்ம வந்து அழகாக வந்துட்டு லிஃப்ட் மாதிரியே நம்ம வந்துட்டு மேலே வந்து போயிட்டுருக்கோம், செமையாக இருக்குல்ல, பயங்கரமாக இருக்கு கைஸ், பயங்கரமாக இருக்குது. இது போல் வீட்டுக்கு வந்துட்டு இது போல் கூட நீங்கள் வந்து வைக்கலாம், ஏணி படிக்க பதிலாக இது வந்து கொஞ்சம் வந்து மறைச்சி வச்சு இது போல் நீங்கள் வந்து பண்ணலாம், வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் இவன் ஒரு கேரக்டர் கிடச்சா நமக்கு, இவனை போட்டு என்ன பாடுபடுத்தணும், தண்ணியில் முக்கி எல்லாட்டையும் அடி வாங்க விட்டு போகிறவட்டெல்லாம் அடி வாங்கிட்டு லாவால் கொண்டு போய் தள்ளி விட்டு பாவுங்க, இந்த கேரக்டராக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் பார்த்துக்கோங்க, பாவுண்டா நீ. ஓகே கைஸ் இந்த மித்து வந்து சக்ஸஸ், அடுத்த மித்துக்கு நம்ம வந்து போகலாம். ஓகே கைஸ் அடுத்த மித்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் இப்போ தான் வந்து மைண்ட் கிராஃப்ட்டுக்கே புதுசாக இருப்பாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதாவது நம்ம வந்து கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது என்னென்னா அந்த புல் இருக்குது பார்த்தீங்களா, புல்லை வந்து ஷேர் பண்ண முடியுமா, அதாவது இது போல் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ப்ரோ. அது வந்து எடுக்க முடியும் ப்ரோ, நீங்கள் இப்போ தான் மைண்ட் கிராஃப்ட்டுக்கு புதுசாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், புல்லை மட்டும் எடுக்க முடியாது, நம்மளால் பார்த்திங்க அப்படின்னு நம்மளால் இலைகளில் கூட எடுக்க முடியும். இருங்க நான் வந்து காட்டுறேன் பாருங்கள், இப்போ வந்து இந்த இலையை கூட எடுக்கலாம், அது போல் எல்லாத்த வேணாலும் எது வேணாலும் ஒரு குறிப்பிட்ட பொருளை இதை வச்சு நம்மளால் எல்லாமே வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க, இப்போ தான் வந்து புதுசாக வந்துருப்பார் போல இருக்குது, அதனால் அவருக்கும் நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஓகேங்களா, ஓகே கைஸ் அடுத்த மித்துக்கு நம்ம வந்து போகலாம். அடுத்த மித்துன்னு பார்த்திங்க அப்படின்னு சொல்லலாம், வுட்டில் வந்துட்டு ஃபயர் ரெசிஸ்டன்ட் போஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா எரிய வச்சோம்னா எரியாதான். இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து எரிய வச்சுருக்கோம், இதில் வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ட் போஷன் வந்து ஊற்றலை, இப்போ வந்து எரிய வச்சோம்னா எல்லாமே வந்து பறந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வுட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொல்லலாம் ஃபயரை அந்த போஷனை வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளிண்ட் பண்ணாலுமே எரியாதான் பார்க்கலாம் இருங்க. ஓகே வந்து போட்டாச்சு, அதுக்கப்புறம் இந்த மண்டையை மேலேயும் நம்ம வந்து ஒன்று போட்டு விட்டலாம். ஓகே கைஸ் போட்டாச்சு, இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அப்படியே வந்து எரிய விட்டு பார்க்கலாம். ப்ரோ எரியுதே ப்ரோ, எரியாதுன்னு சொன்னீங்களே ப்ரோ, என்ன ப்ரோ இது எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொன்று வேற சொல்லியிருந்தார், அந்த மித்தெல்லாம் வந்து கன்ஃபார்ம் வந்து வராது, ஹனி பிளாக்கை வந்து ஸ்மெல்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டைமண்ட் பிளாக் வந்து கிடைக்குமா, அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது ப்ரோ, அது வந்து மைண்ட் கிராஃப்ட்டில் வாய்ப்பே கிடையாது. மார்ட்ஸ் வேணால் நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, மற்றபடி வந்து மைண்ட் கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் ஜாவா பெட்ராக் இதிலலாம் வந்துட்டு அது 1% 0% கூட வாய்ப்பு கிடையாது. சரி இருங்க, இருக்கிற பூச்சன் எல்லாத்தையும் அவன் மேலே போட்டு விட்டுரு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில்ட் பண்ணி பார்க்கலாம் எரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அப்படியே வந்து அடி போட்டு விடவே கூடாது, எல்லாத்தையும் போட்டு விட்டுரும், அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் போட்டு எல்லா சைடும் போட்டு விட்ற வேண்டியதாங்க. அப்படியே வந்துட்டு எல்லா சைடும் வந்துட்டு கொசுமருண்டு அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டேன், கடைசியில் பார்த்தீங்கன்னு சொல்லலாம் அப்படி வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி இருங்க, அந்த ஃபயர் மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லலாம், நம்ம வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ட்
ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து போட்டு பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இப்போ பாருங்கள் நான் வந்து போட போகிறேன். ஓகே போடு 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 போடு. ஏங்க என்னங்க போட போட எரிஞ்சிக்கிட்டே தாங்க இருக்குது. அந்த ஒரு வடிவேல் காமெடி வரும் பார்த்துருக்கீங்களா, அடையே அது மண்ணெணக்கேன்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காமெடி வரும்ல, அது போல் இருக்குங்க. நம்ம வந்துட்டு எரியறதில் கொண்டு போய் மண்ணெணக்கேனை போடுற மாதிரி தான் இருக்குது, அப்படியே வந்து எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த மித்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான பஸ்டர்டுன்னு சொல்லலாம். அடுத்த மித்துக்கு நம்ம வந்து போகலாம். ஓகே கைஸ் அடுத்த மித்தனன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இது போல் வந்துட்டு நீங்கள் வந்து டைமண்டை வந்து பண்ணிக்கோங்க, டைமண்ட் பிளாக் ஓரை வந்து பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இது போல் நம்ம வந்து வெடிக்க வச்சோம் அப்படின்னு சொல்ல, நமக்கு வந்துட்டு டைமண்ட் தனியாகவும் அது பேர்னா எக்ஸ்பி தனியாகவும் நமக்கு வந்து வந்துருமா. ஸோ பார்க்கலாம் இருங்க. ஆமாங்க கைஸ் அப்படி வந்து நமக்கு வந்து வந்துருச்சு, போன வாட்டிலாம் போன வாட்டி வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ பாருங்களேன் எல்லாமே வந்துருச்சு, ஆனால் டைமண்ட் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக தான் கிடச்சிருக்கு. ஏழு கிடச்சி, ஆமாம் ஏழு தெரில எனக்கு சரியாக வந்து தெரில. ஓகேங்களா நம்ம வந்து நைன் வச்சோம்னு நினைக்கிறேன், ஏழு எட்டு இல்லைங்க கம்மியாக தான் டைமண்ட் வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மித்து வந்து எக்ஸ்பி மட்டும் தான் தனியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த மித்து வந்து சக்ஸஸ் தான். அடுத்த மித்துக்கு நம்ம வந்து போகலாம். அடுத்த மித்து வந்து மித்து கிடையாது, இது வந்து கிளிச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வந்து 1.19 ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியல ப்ரோ. அவர் பேருனா அந்த கமெண்ட் கூட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, அவர் தான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். 1.18 தான் ப்ரோ ஒர்க் ஆகும், இது வந்து 1.19 ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல. ஆனாலுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். பட் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், எல்லாத்துக்கும் வந்து தான்ஸாக அந்த எஃபெக்ட் உள்ள புக்கை வந்து நம்ம நம்மளோட எல்லா ஆர்மருக்கும் நம்ம வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டு பிளாக் நம்ம வந்து எடுத்துக்கணும், அப்படி நம்ம வந்து அதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சட்டியை தூக்கி என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம வந்து வச்சிருந்தோம். அதுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்மிங் போஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை தூக்கி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேங்க போட்டோடனே காணா போச்சு, மறுபடியும் எடுத்துக்கிட்டேன், மறுபடியும் நம்ம வந்து போட்டுக்கலாம் தேவையான அளவு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை இரவல முக்கி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பொருட்கள்லாம் தூக்கி இன்வென்ட்ரிக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹார்ட் பாரில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க தேவையில்லாத பொருளை. அதுக்கப்புறம் ரெண்டு பிளாக் ஹைட்டு நீங்கள் வந்து ஏற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கேட்டை வந்து வச்சுக்கோங்க. கேட்டை வச்சு வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இது ரெண்டுத்தையும் உடச்சி விட்ருங்க, அவ்வளோதான் நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா பெட்டை வந்து வச்சு நைட் ஆகிற மாதிரி இருந்தால் தூங்கிக்கோங்க, அவ்வளோதான் நான் ரீஸ்பான் பாயிண்ட்டை வந்து செட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு ஒரு இது மாதிரி பேசினேன் அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போல் வந்துட்டு எல்லா ஏறவையும் வந்து அந்த கேட்டில் வந்து அடிச்சிருங்க. எல்லா ஏறவையும் இல்லை, கொஞ்சம் ஏற கொட்டு அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு நீ என்ன பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து டெத் ஆகும்போது நம்மளோட வேர்ல்டு லேக் ஆகி நமக்கு வந்து நிறையவே வந்துட்டு நெதரிட் ஆர்மல் வந்து கிடைக்குமா, அதை போய் பார்க்கலாம். நம்ம நினச்ச மாதிரி ஒன்றுமே வந்து கிடைக்கல. ஸோ இது வந்து 1.18 மட்டும்தான் வந்துட்டு என்ன ஆகும்னா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நமக்கு வந்து ஒர்க் ஆகலை கைஸ். ஸோ சேடு கைஸ், இது மட்டும் ஒர்க் ஆனிச்சுன்னு வச்சிங்களேன் பங்கமாக இருந்திருக்கும். வேறு லெவலில் நான் நெதரேட் கடையை போட்டிருப்போம் ஓகேங்களா, எல்லாத்தையும் துறனு சேஃப் கிட்ட போட்டுட்டு சாப்பே ஆரம்பிச்சிருப்பேன். எல்லாமே வந்துட்டு ரெண்டு டைமண்ட் மூணு டைமண்ட் விற்க ஆரம்பிச்சானே எல்லாருமே வந்து வாங்கிப்பாங்க. அது போல் நம்ம வந்து பண்ணியிருக்கலாம். சே ஒரு கடை போச்சு, ஸோ சேடு கைஸ். இருங்க அலாய் மேலேயாவது விட்டு பார்க்கலாம், அலாய்க்கு ஒன்றுமே ஆகாதுங்கிறது தெரியும், அங்கே பாருங்க ஒன்றுமே ஆகலை. ஸோ இந்த மித்து வந்து நமக்கு வந்து வடை போச்சு அப்படிங்கிற மாதிரி கடை போச்சே தான் ஆயிடுச்சு. அடுத்த கிளிச்சிக்கு நம்ம வந்து போகலாம். இந்த கிளிச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்துட்டு அவர் பேரனா யோகேமிங், இவர் வந்து பண்ணியிருந்தார். பண்ணும்போது என்னடா இது நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்மள்ட்ட ஒரு 17 பிளாக் டைமண்ட் இருக்கே, அதை வச்சு நம்ம வந்து இது போல் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வர மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால் வந்துட்டு இது 1.19 ஆகும் அப்படின்னு சொன்னார். ஸோ இதை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் நான் 1.19 கிடையாது, 1.19.21 ஓகேங்களா. அதனால் வந்து இது வந்து இந்த கிளிச்சு வந்து ஒர்க்காகுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அப்படியே வந்து இது போல் வந்து வச்சுட்டு தண்ணியை ஊற்றிட்டு இது வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், என்னென்னு தெரில பார்க்கலாம் இருங்க. அதுக்கப்புறம் இது போல் வச்சுட்டு இதுக்கு சென்டரில் வந்துட்டு செஸ்ட்டு வந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு இந்த இடத்துல வந்து நின்றுக்க வேண்டியதான், அதாவது இந்த இடத்துல நம்ம வந்து நின்றுக்கிட்டு அப்படியே வந்து சர்வேலுக்கு நம்ம வந்து மாறிக்கணும். மாறிக்கிட்டு என்ன பண்ணுனா வேர்ல்டு வந்து சேவ் பண்ணிட்டு நம்ம வந்து வெளில போயிடணும் ஓகேங்களா. இருங்க நான் அப்படியே வந்து சர்வேலுக்கு வந்து மாறிக்கிறேன். ஓகே சர்வேலுக்கு நம்ம அப்படியே வந்து மாறியாச்சு ஓகேங்களா. இப்போ வந்து மாறிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து வச்சிடணும் ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பண்ணுனா சேவ் பண்ணிட்டு நான் வந்து உள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து வைக்க போகிறோம். அப்படியே அதாவது என்னென்னா டைமண்ட் பிளாக் நம்ம எல்லாத்தையும் வைக்க போகிறோம் ஓகேங்களா. மற்ற எதையுமே வைக்க போகிறது இல்லை, டைமண்டை வச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம வந்து நின்றுக்கிட்டு நமக்கு வந்து ரெண்டு ஹார்ட் குறைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா சேவ் பண்ணாமல் வந்துட்டு சென்டர் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே வந்து டோட்டலாக வெளில போயிட்டு எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் கேமுக்குள்ளே வரணுமா. வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு ஷாக்கிங்காக வந்து என்னன்னா அந்த டைமண்ட் நம்மளோட ஹார்ட் பார்லேயும் இருக்குமா அதே போல் இன்வென்ட்ரிலையும் இருக்குமா. சரி கைஸ் நான் வந்துட்டு இதாகி நான் வெளில போயிட்டு நான் உள்ளே வந்துட்டேன், ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட ஹார்ட் பாரில் இல்லை, அதே போல் பார்த்தீங்கன்னா உள்ள மட்டும்தான் இருக்குது வேறு எதுலேயுமே எனக்கு வந்து இல்லை. நான் தப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மூணு தடவை நான் வந்து பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து நடக்கவே இல்லை ஓகேங்களா. கடைசி வரையும் எனக்கு வந்து நடக்கவே இல்லை. ஸோ சேடாகிடுச்சு. சரி பரவாயில்ல இது வந்து நமக்கு வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, பரவாயில்ல பார்த்துக்கலாம்
விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து விட்டுட்டேன் ஓகேங்களா. ஆனால் அவர் வந்து பண்ணியிருந்தாரு, அவருக்கு வந்து ஒர்க்காக இருந்துச்சு, பட் எனக்கு வந்து ஒர்க்கே ஆகல. நான் ஆனால் கரெக்டாக தான் பண்ணேன், நான் ஒரு தடவை மட்டும் நான் வந்து பண்ணல, மூணு தடவை நான் வந்து பண்ணேன், மூணு தடவையுமே எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அது ஒரு சில நேரம் மாறுமா இல்லை நம்ம வந்துட்டு 1.19.21 இருக்கிறனால இது போல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல கைஸ் ஓகேங்களா. ஓகே கைஸ், இது வரையும் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், இதான் நம்மளோட கடைசி மித் வீடியோ கூட இருக்கலாம். ஸோ அதனால் வந்து மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, பெல்லைக்கனை தட்டி ஆளில் வச்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட அக்கம் பக்கத்தில் உறவினர்கள் எல்லாருக்கும், அக்கம் பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டு பக்கத்து வீடு எல்லார் வீட்டுக்கும் வந்துட்டு நம்மளோட சேனலை வந்து அப்படியே வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 50K ஃபேமிலி ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் வந்துட்டு 900 ஃபேமிலி தான் வந்து தேவைப்படுது. ஸோ எல்லோரும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இதோட வீடியோ வென் பண்ணிக்கிறேன். பை பை, லைக் சார், சப்ஸ்கிரைப்.